இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் நெக் பிக்மெண்டேஷன் இல்லைன்னா டர்ட்டி நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு கவரிங் செயின் இல்லை மெட்டல் செயின் போட்டு வர்றதுனால வருது அது போட்டதுக்கப்புறம் தான் அலர்ஜி ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க ஓவர் வெயிட் வருது பிக்மெண்டேஷன் நெக்கை சுற்றி வருது முகத்தில் பரு வருது முடி கொட்டுறது உடல் எடை கூடுறது இந்த மாதிரி நிறைய காமனான கண்டிஷன்ஸ் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த அக்கேந்தோசிஸ் நைக்ரிகென்ஸுங்கிற மாதிரி பிக்மெண்டேஷனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு ஹோம் ரெமெடிஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து பிக்மெண்டேஷன் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த பிக்மெண்டேஷன் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் அதை உங்கள் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டே உங்களுக்கு வாஷ் பண்ணிவிடுவாங்க அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் மாதிரி நெக்லேருந்து பீல் ஆகி வரும் சப்போஸ் உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் உடம்புலையோ ஃபெவிகால் ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் பீல் ஆகி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக உங்கள் நெக்லேருந்து பீல் ஆகி வரும் இந்த பீலிங் வந்து ஹாய் அவல் கிளிட்ஸ் வியூவர்ஸ் நான் டாக்டர் கிருஷ்ணா வைஷாலி கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோம் அதாவது நெக் பிக்மெண்டேஷன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற கருமை அதை பற்றி பேச போகிறோம் நிறையா பேருக்கு இது காமனாக இருக்கிறது எல்லாருமே எதுனால இது வருது அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக் பிக்மெண்டேஷன் இல்லைன்னா டர்ட்டி நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு கவரிங் செயின் இல்லை மெட்டல் செயின் போட்டு வர்றதுனால வருது அது போட்டதுக்கப்புறம் தான் அலர்ஜி ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க ஓகே சில வகையான பிக்மெண்டேஷன் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அந்த மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் இருந்து அந்த மாதிரி வந்து போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வர பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் கழுத்தை சுற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகாது ஸோ இது ஒரு வகையான பிக்மெண்டேஷன் நெக்குக்கு பின்னாடி ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காமனாக பார்க்குறது வந்து திக்காக ரஃப்பாக ஒரு தடிப்பான ஒரு பிக்மெண்டேஷன் எல்லாருக்கும் கழுத்து பின்னாடி இருக்கும் அது வந்து அக்கேந்தோசிஸ் நைக்ரிகென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வகையான பிக்மெண்டேஷன் எதில் வரும்னா நிறைய வந்து ஒபீஸாக இருக்கிறவங்க அதாவது குண்டாக இருக்கிற பீப்புளுக்கு நிறையா வரும் நிறையா டயபெட்டிக் மெலிட்டஸ் அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இந்த அக்கேந்தோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அதாவது ஃபேட் செல்ஸ் நிறையா டெபாசிட் ஆகும் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ்னால இந்த பிக்மெண்டேஷன் நம்மளுக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பிக்மெண்டேஷன் எதனால் நெக்கில் வருது அடுத்த காஸ் இம்பார்ட்டண்ட் ஆனதுன்னு பார்த்தோன்னா லைக்கின் பிளேனஸ் பிக்மெண்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான பிக்மெண்டேஷன் முகத்துலையும் கருமை கொடுக்கும் அண்ட் கழுத்துலையும் கருமை கொடுக்குறான ஒரு வகையான பிக்மெண்டேஷன் அடுத்தது வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதாவது சப்ஸ்டாண்டர்ட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர பிக்மெண்டேஷன் வந்து ரீல்ஸ் மெலனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒழுங்காக தேய்ச்சி குளிக்காததுனால எனக்கு நெக் வந்து கருமையாக இருக்குது அப்படி ஒரு பிக்மெண்டேஷன் பேர் தான் டெர்மடைட்டிஸ் நெக்லெக்டா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த இடத்துல வந்து நிறைய டெட் செல்ஸ் ஸ்வெட்டு ஆயில் அதெல்லாம் சேர்ந்து பில்டப் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக்மெண்டேஷன் மாதிரி பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த டெர்மடைட்டிஸ் நெக்லெக்டா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் காமனஸ்ட் காசஸ் ஆஃப் நெக் பிக்மெண்டேஷன் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிற பிக்மெண்டேஷன்னு பார்த்தோம்னா அக்கேந்தோசிஸ் நைக்ரிகென்ஸ் தாங்க அக்கேந்தோசிஸ் நைக்ரிகென்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சக்கரை வியாதி சுகர் ரொம்ப ரொம்ப காமன் இந்தியா தான் வேர்ல்டுலே செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி லார்ஜஸ்ட் கண்ட்ரி எங்கே சுகர் அதிகமாக இருக்குது பீப்புள்கிட்ட ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இன்சுலின்ங்கிறது வந்து ஒரு ஹார்மோன் அது வந்து பான்க்ரியாஸுங்கிற ஒரு ஆர்கன் ஒரு உறுப்புனால நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது இந்த இன்சுலின் ஹார்மோனுக்கு நம்ம உடம்புல வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் வெயிட் வருது பிக்மெண்டேஷன் நெக்கை சுற்றி வருது முகத்தில் பரு வருது முடி கொட்டுறது உடல் எடை கூடுறது இந்த மாதிரி நிறைய காமனான கண்டிஷன்ஸ் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த அக்கேந்தோசிஸ் நைக்ரிகென்ஸுங்கிற மாதிரி பிக்மெண்டேஷனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்
எப்படி இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் அவைலபிளாக இருக்கா? கண்டிப்பாக இதுக்கு ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நம்ம பண்ணலாம். என்னென்னா, வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது. நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்க ஃபேட் செல்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும், அந்த பிக்மெண்டேஷன் கலரும் நம்மளுக்கு மாறும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹோம் ரெமெடி நம்ம பண்ணலாம். மற்றபடி வீட்டில் நம்ம ஏதாவது வந்து அந்த கலர் கம்மி ஆகிறதுக்கு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டயட் கண்ட்ரோலும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து பிக்மெண்டேஷன் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். இந்த பிக்மெண்டேஷன் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதை உங்கள் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு டெர்மட்டாலஜிஸ்டே உங்களுக்கு வாஷ் பண்ணிவிடுவாங்க. அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் மாதிரி நெக்லேருந்து பீல் ஆகி வரும். சப்போஸ் உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் உடம்புலையோ ஃபெவிகால் ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் பீல் ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக உங்கள் நெக்லேருந்து பீல் ஆகி வரும். இந்த பீலிங் வந்து ஒரு 7 days வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஒரு மந்தில் நீங்கள் 2 times பண்ணுற மாதிரி இருக்கும், 15 days ஒன்ஸ். ஏன்னா 15 days நம்ம செல் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சில டீபிக்மெண்டிங் லேசஸ் கூட இருக்குது, லேசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அவைல் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இந்த நெக் பிக்மெண்டேஷனுக்கு நீங்கள் வந்து ஹோம் ரெமெடியான உங்கள் வெயிட் ரிடக்ஷனும் பண்ணால் தான் அதுக்கேற்றான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டெர்மடைட்டிஸ் நெக்லெக்டானு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து நார்மல் சோப் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் நெக்கை வாஷ் பண்ணலாம். ஸ்வெட் ரிட்டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். க்ளோஸ் காலட் க்ளோத்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் காட்டன் க்ளோத்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த டெர்மடைட்டிஸ் நெக்லெக்டாவை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நெக் லைட்னிங் க்ரீம்ஸோ இல்லை ஃபேஸ் லைட்னிங் க்ரீம்ஸோ நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணும் போதோ ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரீல்ஸ் மெலனோசிஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வகையான ஒரு பிக்மெண்டேஷன்னா நம்ம வந்து ஹெவி மெட்டல்ஸ் மாதிரி மெட்டல் செயின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து எந்த வகையான கவரிங் செயின்ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, அந்த சென்சிடைசேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செயின்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ரிஃபர் விச் அவர் மெட்டல் இஸ் சூட்டிங் யூ. சப்போஸ் உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஹோம் ரெமெடிஸான வீட்லேயே வந்து நீம் பேஸ்ட்டோ இல்லை சாண்டல் பேஸ்ட்டோ அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் அது மேலே வந்து கேம்ஃபர் அப்ளை பண்ணுறது, சுண்ணாம்பு அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அந்த அலர்ஜிக் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸையும் நீங்கள் வந்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து மைல்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி க்ரீம்ஸ் கொடுத்து அந்த பிக்மெண்டேஷன் வராமல் உங்களுக்கு பார்த்துப்பாங்க. ஒழுங்காக வந்து நீங்கள் குளிக்காமையோ இல்லை வந்து உங்களோட அந்த டர்ட்டி நெக்காக இருக்கிறத ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் நீங்கள் அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ ஷுட் க்ளீன் யுவர் நெக் ஃப்ரீக்வெண்ட்லி. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்வெட் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஃபோல்டு ஆன ஏரியா, அங்கே வந்து உங்களுக்கு கை அக்கில் தொடை இடுக்கலாம் அண்ட் ஸ்வெட் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு மடிப்பு இருக்கிறதுனால. அதுவும் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்வெட் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் வாஷிங். ஃப்ரீக்வெண்ட் வாஷிங்னு நான் சொல்லும் போது எந்த வகையான சோப்ஸோ கிளென்சர்ஸோ யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நீங்கள் வந்து pH பேலன்ஸ்ட் சோப்ஸ் இல்லை pH பேலன்ஸ்ட் கிளென்சர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். pHனா என்ன, எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு நார்மலான pHனா 4 to 5.5 அந்த மாதிரி pH பேலன்ஸ் சோப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வாஷ் பண்ணணும் டாக்டர் அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 times a டே நீங்கள் வாஷ் பண்ணணும், மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட். ஏன்னா நீங்கள் ஈவினிங் ஒர்க்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ சோப்ஸ் விட கிளென்சர்ஸ் ஆர் மோர், என்ன சொல்கிறது, கிளென்சர்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாது, சோப்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் pH பேலன்ஸ் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற லைட்னிங் க்ரீமை வந்து நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பேசிக்காக நெக் பிக்மெண்டேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய சில திங்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அவள் கிளிட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழ இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய்யான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.